டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி பருத்தித்துறை அருகே மீன்பிடித்ததாக நாகையைச் சேர்ந்த 22 மீனவர்களையும் அவர்களது 2 விசை படகுகளையும் கடற்படையினர் கைது செய்து ஜாழ்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு பின் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் தங்களுக்கான அனைத்து பாடங்களினதும் பரீட்சைகள் முடிவடைந்ததினால் கோவிட் தடுப்பூசியை உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காப்போது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் தங்களுக்கான அனைத்து பாடங்களினதும் பரீட்சைகள் முடிவடைந்திருந்தால் கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸை உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது பாடசாலை மீனவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. கோவிட் தடுப்பூசி வெற்றிகரமாக வழங்கப்பட்டு வருவதாக தொற்று நோயில் பிரிவின் பிரதானி விசோட வைத்திய நிபுணர் சமித கினிகே தெரிவித்துள்ளார். அத்துடன் பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தின் பாடசாலை அமைப்பில் 12 முதல் 16 வயதிற்குட்பட்ட 7,45,000 மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் பாதுகாப்பாக தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 16 முதல் 19 வயதிற்குட்பட்ட 1.1 மில்லியன் மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காலத்தில் பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டன. தற்போது காப்போது உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சைகள் பல பிரிவுகளுக்கான பரீட்சைகள் முடிவடைந்துள்ளன. அந்த மாணவர்கள் எந்த ஒரு மருத்துவ அதிகார பிரிவிலும் தமக்கான 2வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பாராசிட்டமோலுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் திரிப்பு, வைரஸ் காய்ச்சல், டெங்கு பரவல் ஆகியவற்றின் அதிகரிப்பு காரணமாக பாராசிட்டமோலுக்கான கேள்வி அதிகரித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னத் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களில் நாட்டில் பாராசிட்டமோலுக்கான கேள்வி 275% உயர்ந்திருப்பதாக தெரிவித்த அவர், பாராசிட்டமோல் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் இறக்குமதி செய்யும் நிறுவனம் அவற்றை இறக்குமதி செய்ய பின்வாங்குவதாகவும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னத் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் விசோட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை முகாமைத்துவம் மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய முன்னுரிமை திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை விவரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இன்றைய தினமும் 4 மணிக்கு அளவும் 40 நிமிடமும் மின்வெட்டை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
சுழற்சி முறையில் இன்றைய தினமும் டான்கு மடுத்தியாளர்களுக்கு அதிக காலம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஞானக்கு ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் ABC ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு நான்கு மடத்தியாளமும் 40 நிமிடமும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். ஏனைய வலயங்களுக்குள் உள்ளடங்கும் பகுதிகளுக்கு 4 மடத்தியாளமும் 30 நிமிடமும் மின் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் நாளை இந்தியா செல்கின்றனர். நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டுக்கல ஆகியோர் நாளை இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளனர். இந்தியாவிலிருந்து புறப்பட உள்ள கடன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இறுதிப்படுத்தும் நோக்கிலேயே அவர்களின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இதற்கு முன்னரும் பெசல் இந்தியா சென்று அந்த நாட்டின் நிதியமைச்சர் உள்ளிட்ட பிரமுகர்களுடன் பேச்சு நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆளும் கட்சியின் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஆளும் கட்சியின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இல்லத்தில் நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் இராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவும் பங்கு பெற்றிருந்தார். அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ள யோசனை திட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இதன்போது எரிசக்தி பிரச்சினை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளால் முன்வைக்கப்பட உள்ள யோசனை திட்டம் எதிர்வரும் 2 தேதி கையளிக்கப்பட உள்ளது. டாலர், எரிபொருள், மின்சார பிரச்சினைகள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு என்பவற்றிற்கான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள் அந்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் டுவரலியா, பாத்தலி மற்றும் அம்மாத்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகுமோ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையிலிருந்து இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழ்நிலை கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் மற்றும் பொத்தலமூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பாத்தொட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் மற்றும் பொத்தலமூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பெண் ஊடகவியலாளரின் வீட்டில் பட்டப்பகலில் திருட்டு இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் பெண் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டில் பட்டப்பகலில் வீடு உடைக்கப்பட்டு பணம், நகைகள், கேமரா உள்ளிட்ட திருடப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர்.
வவுனியா ஓக்குளாங்குளம் பகுதியில் வசிக்கும் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் செய்தி அறிக்கையிடலில் ஒன்றுக்காக வீட்டிலிருந்து சென்றுள்ளார். கணவர் வர்த்தக நிலையத்திற்கும் பிள்ளைகள் தனியார் கல்வி நிலையத்திற்கும் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஊடகவியலாளர் கடமை முடித்து தனது பிள்ளையுடன் வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து காணப்பட்டுள்ளது. வீட்டின் இரு அறைகளிலும் காணப்பட்டு அலமாரிகள் உடைக்கப்பட்டிருந்ததுடன் வீட்டிலிருந்த பொருட்கள் பரவி காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் வீட்டிலிருந்து சங்கிலி, மோதிரம், கைச்சையின் தோடு உள்ளிட்ட 14 பவுன் நகைகள், 42,000 ரூபாய் பணம், கேமரா, தொலைபேசி, பென்ட்ரைவ் உள்ளிட்ட 1,00,000 பெறுமதியான பொருட்கள் காணாமல் போயுள்ளமை உறுதியானது. இதனையடுத்து ஊடகவியலாளரால் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர், வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயவியல் போலீசார் மற்றும் மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்தனர். உலக சாரணர் தின விழா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. உலக சாரணர் தின விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சாரணர் இயக்கமானது 172 நாடுகளைச் சேர்ந்த 52 மில்லியன் சிறுவர்களை கொண்ட சிறுவர்களுக்கான உலகின் மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பாகும். ஒரு சாரணர் பெறக்கூடிய மிக உயர்ந்த விருது ஜனாதிபதி சாரணர் பதக்கமாகும். இந்த விழாவில் பங்கேற்ற இலங்கையின் தலைமை சாரணர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சாரணர் ஆணையாளர் சட்டத்தினை ஜனாதிபதி பெருநாட்டினால் சாரணர் கழுத்துப்பட்டி அணிவிக்கப்பட்டு வரவேற்பளிக்கப்பட்டது. சாரணர் இயக்கத்தின் ஸ்தாபகரான பேடன் பவல் பிரபுவின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சாரணருக்கும் ஜனாதிபதி சாரணர் விருதை வழங்கினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமாதரமாக மாகாண மட்டத்தில் 9 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதுடன் 700 ஜனாதிபதி சாரணர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அனைத்து மாகாணங்களிலும் இணையவழி நேரடியாக இணைந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 100,000 மரக்கன்றுகளை நடும் தேசிய சாரணர் நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்தமை தொடர்பான அறிக்கையை உதவி பிரதம ஆணையாளர் பிரதாப் கொண்டரெட்டா ஜனாதிபதியில் சமர்ப்பித்தார். ஒவ்வொரு சாரணர் வீட்டிலும் பசுமையான வீட்டுத் தோட்டத்தை உருவாக்கும் வேலை திட்டத்தில் அடையாளமாக ஜனாதிபதி மரக்கன்றுகளை விநியோகித்தார். இதன்போது பிரதம சாரணர் ஆணையாளர் ஜெனபிரித் பெர்னாண்டோ ஜனாதிபதிக்கு நினைவுச் சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சென்றர், கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா, முன்னாள் பிரதம சாரணர் ஆணையாளர் மேஜர் ஜெனரல் மிலிந்த் பீரிஸ், பிரதி பிரதம ஆணையாளர் MFS மோஹித் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அம்மாறை பெரிய நிலாவணை பகுதியில் காரில் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்மாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பெரிய நிலாவணை பகுதியில் கேரள கஞ்சாவினை அதிசொக்ஸ் காரில் கடத்திய குற்றச்சாட்டில் இரு சந்தேக நபர்களை கல்முனை போலீசார் கைது செய்துள்ளனர். நீண்ட காலமாக கேரள கஞ்சா வாகனங்களின் மூலம் கடத்தப்பட்டு விற்பனை செய்து வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கல்முனை போலீசார் இராணுவத்தினர் இணைந்து பெரிய நிலாவணை பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பு காவலரிடையே பாதுகாப்பினை பலப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் பொலனறுவை பகுதியிலிருந்து பொத்துவில் நோக்கி ஹன்ரா ரக அதிசொகுசு காரில் 10 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பொதிகளுடன் பயணம் செய்த இரு சந்தேக நபர்களை போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மேற்கொண்டு திடீர் சோதனையில் கைப்பற்றினர். இந்த சோதனை நடவடிக்கையானது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் THM லசந்த புத்திகவின் நெறிப்படுத்தலை கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ரம்சின் பகீர் வழிகாட்டலில் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த சோதனை நடவடிக்கையில் 3,00,000 அதிகமான பணம், 4 கைத்தொலைபேசி உள்ளிட்ட சான்று பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக கல்முனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதாகிய 27 மற்றும் 28 வயதுடைய சந்தேக நபர்கள் உட்பட
மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட மேலதிக விசாரணைகளை கல்முனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் மேலும் 1281 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 31 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் 1281 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேலும் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,086 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 1281 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 640,578 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 257 பேர் குணமடைந்துள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 607,583 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 16,909 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் நிதி நெருக்கடியை குறைக்க தயாராக இருப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடியை குறைக்க இலங்கையில் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இடம்பெற்ற இணையவழி கலந்துரையாடல் ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் காணப்படும் நிதி நெருக்கடியை குறைக்க இந்தியா மற்றும் இலங்கை இடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அன்னிய செலாவணியை பேணுவதற்கு, எரிபொருள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு இந்தியா கடனுதவியை வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழின அழிப்பு ஒன்று இலங்கையில் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழின அழிப்பு ஒன்று இலங்கையில் இடம்பெறவில்லை எனவும், இலங்கை ராணுவத்தினர் தமிழ் மக்களுக்கு அழிவை ஏற்படுத்தினார்கள் என தமிழ் மக்கள் நம்பவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் இனவழிப்பு ஒன்று இடம்பெற்றதாக மனித உரிமைகள் ஆணையாளர் கூறியிருக்கின்றார். ஆனால் அவ்வாறான ஒன்று இடம்பெறவில்லை. ராணுவத்தினர் தமிழர்களுக்கு எதிராக எந்த அழிவையும் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு மேற்கொண்டிருந்தால் யுத்தம் நிறைவடைந்த ஒருவரிடத்திலேயே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யுத்தத்தை வழிநடத்திய ராணுவ தளபதி ஒருவருக்கு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்த வாக்குகளை விடவும் அதிகமான வாக்குகளை வழங்கியிருக்க மாட்டார்கள். இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவத்தினர் செயற்பட்டனர் என்ற கருத்தை தமிழ் மக்கள் நம்பவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எவ்வாறாயினும் பின்வரிசை ராணுவ உறுப்பினர்கள் சிலர் ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற ஐயம் இருந்தது. ராணுவத்தினரை அவப்பெயருக்கு உட்படுத்தி இருக்க அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை எமது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிதியமைச்சர் அலெக்சப்ட்ரி தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சுயாதீனமாக இடம்பெற்று வருவதாக நிதியமைச்சர் அலெக்சப்ட்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். தாக்குதல் நடத்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் தற்போது எதிர்க்கட்சிகள் இருக்கின்றனர். தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டியே கிடைத்த புலனாய்வு தகவல்களை கவனத்தில் எடுத்திருந்தால் இந்த தாக்குதலை தடுத்திருக்கலாம். தற்போது இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்குதல் தொடர்பாக ஒருவர் மீது வழக்கு தாக்கல் செய்வது
விடுதலை செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக சட்டம் அதிபரை தீர்மானிக்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கமும் மாகாண சபைகளும் ஒரே அரசியல் கொள்கையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களினதும் பொதுச் சேவைகள் உரிய முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான விசேட சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வேலை செய்ய விரும்புகின்றார்கள். கண்காணிப்பு, ஆலோசனை மற்றும் ஊக்குவிப்பு மூலம் அவர்களின் சேவைகளை நாடு முழுவதுமாக பெறுவதுதான் தேவையாகும். ஆளுநர்கள், அமைச்சர்கள், மாகாண மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளும் தனிப்பட்ட முறையிலேயே தலையீட்டு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். அரசாங்க நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜயம் செய்து மேற்பார்வை செய்து வருகின்றேன். ஆளுநர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் தமது நிறுவனங்களுக்கு சென்று அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டு அனைத்து ஊழியர்களுக்கும் ஊக்குவிப்பார்கள் என நம்புகின்றேன். மக்களை வாழ வைக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். அதற்கான சூழலை தயார்படுத்த வேண்டும். அதிகாரிகளின் கடமை, பொறுப்பு, மனிதாபிமானம் என்பனவும் மிகவும் முக்கியமானவை. மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபையின் கீழுள்ள நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஒரே பொதுக் கொள்கையில் இருக்க வேண்டும். பசுமை விவசாயம் என்பது அரசாங்கத்தின் முக்கிய திட்டமாகும். கிராமப்புற மக்களின் 75% அதிகமானோர் மற்றும் 90% விவசாயம் அல்லது அதை சார்ந்த வாழ்வாதாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்கால சந்ததியினரின் முன்னேற்றத்திற்காக இயற்கை விவசாயம் தொடர்பில் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். தரமான சேதன பசலைகளை உரிய நேரத்தில் விநியோகிப்பதன் மூலம் வெற்றிகரமான பெறுபேறுகளை அடைய முடியும். மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவள ஆதாரங்களை அதிகரிப்பதன் மூலம் தேசிய மின்சார தேவைகளுக்கு பங்களிக்க முடியும். அரசாங்கத்தின் குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அடைவதற்கு அனைவரும் உதவ வேண்டும். தன்னிறைவு வேலை திட்டத்தின் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை முகாமைத்துவப்படுத்த வேண்டிய அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதேவேளை சேதன பசலைகளை பயன்படுத்துவதன் மூலம் மாகாண மட்டத்தில் மகிழ்ச்சியான அறுவடைக்கு வழிவகுக்க முடியும் என விவசாயிகளை முறையான வகையில் தெளிவுபடுத்துவதன் மூலம் விரும்பிய நோக்கங்களை அடைய முடியும் எனவும் ஆளுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பசுமை விவசாய திட்டத்தை அமல்படுத்துவதில் பெரும்போக்கத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை ஆராய்ந்து சிறுபோக்கத்தை வெற்றியடை செய்வதற்கு எடுக்கப்பட்ட எதிர்கால திட்டங்களை ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். 25 மாவட்டங்களில் பயன்படுத்தப்பட வேண்டிய உரங்களை அடையாளம் காணும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் மண் பரிசோதனைக்கு தேவையான இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமுக்கி தெரிவித்தார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பசவ் ராஜபக்சே, கிராம மட்டத்தில் குறைபாடுகளை ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்கு பிரதேச செயலாளர்களால் பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் சமல் ராஜபக்சே, ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சென்னர், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, ஆளுநர்கள், அமைச்சர்கள், மாகாண மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.